जय हिंद देसम दीरम त्यागम न्यूज़ 18 தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி வங்கதேச விடுதலை போரின் வெற்றி கொண்டாட்டம் விஜய் திவாஸ் நம் நாட்டையும் நம்மையும் காக்கும் ராணுவ வீரர்களின் வீரத்தையும் தீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் நேரம் இது பிரேவரி ஹவர் இந்த வருடம் வங்கதேச விடுதலை போரில் இந்தியா பெற்ற மகத்தான வெற்றியின் 50ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் நம்முடைய நியூஸ் 18 தொலைக்காட்சியின் முன்னெடுப்பாக வீரர்களின் வீரதீர சாகசங்களை நினைவு கொள்வோம் இந்திய விடுதலைக்கு பிறகு தொடர்ந்து வந்த இந்தியா பாகிஸ்தான் போர் காஷ்மீரை முன்வைத்து இருந்தது முதல் இந்திய பாகிஸ்தான் போரில் இந்தியா பெரும் வெற்றியை அடைந்தது அண்டை நாடான சீனாவுடன் நடைபெற்ற போரில் ஏற்பட்ட தோல்வி இந்தியாவின் மதிப்பை உலகளவில் குலைத்தது இந்தியாவின் மதிப்பை உலகளவில் மாற்றியமைக்கவும் நன்மதிப்பையும் பெறவும் அன்றைய இந்திய பிரதமர் நேருவும் அவருக்கு பிறகு வந்த இந்திரா காந்தியும் பெரும் முயற்சி செய்தனர் பாகிஸ்தான் கிழக்கிலும் மேற்கிலும் இரண்டு துண்டாக பிரிந்து கிடந்தது மொழி இன அடிப்படையில் ஏற்பட்ட உள்நாட்டு சிக்கல்கள் ஒரு உள்நாட்டு போரில் வந்து முடிந்தது இந்தியாவின் எதிர்காலத்தையும் உலக அரங்கில் ஏற்பட்ட பிம்பத்தையும் மாற்ற வங்கதேச விடுதலை போரை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டார் இந்திரா காந்தி பாகிஸ்தான் வீரர்களை போரில் வென்றவர் கர்நாடகத்தைச் சேர்ந்த துணிச்சலான சிப்பாய் ராஜண்ணா அவர் தன் நாட்டின் மீதான அன்பிற்கு ஈடாக 5 பதக்கங்களை வென்றுள்ளார் அந்த துணிச்சலான வீரர் மாண்டியாவின் காந்தி நகரைச் சேர்ந்த ராஜண்ணா அவர் பஞ்சாபில் தனது சேவையை தொடங்கினார் பின்னர் 1970ஆம் ஆண்டில் அவர் அமிர்தசரஸ் மற்றும் பதான்கோட்டிற்கு மாற்றப்பட்டார் ஒரு வருடம் கழித்து நடந்த பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு எதிராக ராஜண்ணாவின் படைப்பிரிவு செம் செக்டாரில் நிறுத்தப்பட்டு எதிரிக்கு எதிராக அச்சமற்ற போரில் ஈடுபட்டது பஞ்சாபின் பதான்கோட்டில் எங்கள் படைப்பிரிவு இருந்தது 1970இல் நான் பதான்கோட் சென்றேன் ஒரு வருட சேவைக்கு பிறகு போர் நடந்து கொண்டிருந்த அமிர்தசரஸ் பகுதிக்கு மாற்றப்பட்டேன் பாகிஸ்தான் எல்லை அமிர்தசரஸிலிருந்து 7 அல்லது 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது எங்கள் யூனிட் அங்குள்ள சம் செக்டருக்கு மாற்றப்பட்டுள்ளது எங்கள் முகாமுடன் சேர்ந்து நாங்கள் போருக்கு தயாராக தொடங்கினோம் தன் கைகளில் துப்பாக்கியை ஏந்திக் கொண்டு ராஜண்ணா தைரியமாகவும் கடுமையாகவும் எதிரிகளுடன் சண்டையிட்டார் ஆனால் இந்த போரில் ராஜண்ணா தனது 3 நண்பர்களை இழந்தது பெரும் சோகம் ஆனால் தொடர்ந்து 10 நாட்கள் போராடி பாகிஸ்தானை தோற்கடித்தது நாங்கள் பாகிஸ்தானை தாக்கினோம் போருக்கு பிறகு அவர்கள் இழந்ததை ஒப்புக்கொண்டனர் படையெடுப்பு நடந்த இடத்தில் இந்தியாவின் கொடி நாட்டப்பட்டது அந்த நேரத்தில் எங்களுடன் இருந்த நண்பர்களை இழந்தோம் நாங்கள் மிகவும் சோகமாக இருந்தோம் நாங்கள் பார்த்த காட்சியும் வீரர்களின் சாகசமும் என்றென்றும் மறக்கவே முடியாது ராஜண்ணா எல்லையில் நாட்டிற்காக சேவை செய்தபோது வீட்டில் அவரது மனைவிக்கு முதல் கர்ப்பத்தில் 2 குழந்தைகளும் 2வது கர்ப்பத்தில் மேலும் ஒரு குழந்தையும் வீட்டிலேயே இறந்தனர் எனக்கு மொத்தம் 5 குழந்தைகள் 5 பேரில் மகன் தர்மவீர் மற்றும் மகள் வித்யாராணி மட்டுமே இருக்கின்றனர் மற்ற 3 குழந்தைகள் ஜம்மு காஷ்மீரில் இறந்தனர் அவர்களில் 2 இரட்டையர்கள் என் கணவர் எல்லையில் இருந்தார் எங்கள் அயலவர்கள் சகோதர சகோதரிகளைப் போல் இருந்தனர் எங்களுக்கிடையே ஒரு நல்ல பிணைப்பு இருந்தது அது மிகவும் கடினமான சூழ்நிலை இன்று நாங்கள் இங்கு மகிழ்ச்சியுடன் வாழ்கிறோம் என் தந்தை போரில் இருந்தபோது நாங்கள் மிகவும் சிறியவர்களாக இருந்தோம் எங்களை கவனிக்க யாரும் இல்லை அக்கம்பக்கத்தினர் அனைவரும் மிகவும் நல்லவர்கள் நட்புடன் பழகினர் இந்தியாவிற்கு ராஜண்ணாவின் 26 வருட இராணுவ சேவைக்காக 5 பதக்கங்களை இந்திய அரசு அவருக்கு வழங்கியுள்ளது இவற்றுள் 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரில் அவர் செய்த சேவைகளுக்காக அவருக்கு வழங்கப்பட்ட சங்கிராம் பதக்கம் அவரை மேலும் பெருமைப்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை நாமளும் நம்மளுடைய குடும்பங்களும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விழாக்களையும் சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் கொண்டாடுறதுக்கு முக்கிய காரணம் எல்லையில நம்மளை பாதுகாத்து நிற்கிற இராணுவ வீரர்கள் அவர்கள் அவங்க குடும்பங்களையும் சந்தோஷத்தையும் இங்கேயே விட்டுட்டு பணியிலையும் பாலைவனத்திலையும் நமக்காக போராடுறாங்க
அவங்கள ஒரு சுதந்திர தினம் அன்னைக்கு மட்டும் இல்லாமல் ஒரு குடியரசு தினம் அன்னைக்கு மட்டும் இல்லாமல் அல்லது ஒரு எல்லையில் ஏற்பட்ட சண்டையின் போது இராணுவ வீரர்கள் உயிர் நீத்தார்கள் அப்படிங்கிற செய்தி படிக்கும் போது மட்டும் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இருக்கிற ஒவ்வொரு நாளுமே நினைவு கூற வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொரு குடிமகனின் கடமைன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இராணுவ வீரர்களுடைய தியாகத்தையும் வீரத்தையும் போற்றும் வகையில் நியூஸ் 18 தமிழ்நாடு முன்னெடுத்திருக்கிற இந்த ஜெய்ஹிந்த் நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வங்கதேச விடுதலை போர் இந்தியாவின் படைபலத்தை மட்டுமல்ல இந்தியாவின் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு நிறுவனம் ரா போன்ற உளவு நிறுவனங்களின் பலத்தையும் வெளியுறவு கொள்கையின் பலத்தையும் உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. பாகிஸ்தான் கிழக்கு மேற்காக இரண்டாக பிரிந்து கிடந்தது அதன் பலவீனம் என்றால் ஒரே நாட்டுடன் கிழக்கிலும் மேற்கிலும் அதிக அளவு எல்லையை பகிர்ந்து கொள்வது இந்தியாவின் பலவீனமாக இருந்தது. அந்த பலவீனம் உடைத்து எறியப்பட்டது வங்கதேச விடுதலை போரில். வங்கதேச விடுதலைக்காக பயிற்சி மற்றும் போர் தளவாட உதவி வழங்குவதற்கான ஒரு முழுமையான கொள்கை இந்திய ராணுவ கிழக்கு பிராந்திய லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்ஜித் சிங் அரோராவால் தயாரிக்கப்பட்டது. May 1, 1971 அன்று ஜெனரல் ஷாம் மானக்ஷா இந்திய ராணுவ செயல்பாட்டு அறிவுறுத்தல் எண் 52 ஆணையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இதன் மூலம் முக்தி வாகினிக்கு பயிற்சி உபகரணங்கள் மற்றும் தளவாட ஆதரவை வழங்குவது இந்திய ராணுவத்தின் பொறுப்பாக மாறியது. வங்கதேசத்திற்குள் கொரிடா தளங்கள் உருவாக்கப்பட்டு இராணுவ பயிற்சியும் வழங்கப்பட்டது. அவற்றில் தங்குமிடம் உணவு மற்றும் மருத்துவ வசதிகள் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு தளமும் ஒரு பெங்காலி அரசியல்வாதியின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்பட்டது. பாகிஸ்தான் படைகளின் மன உறுதியை உடைத்து உளவியல் ரீதியாக வங்கதேசத்தை வலுப்படுத்த உளவியல் போர் நடத்தும் வேலையை அவர்கள் திறம்பட செய்தனர். இந்திய ராணுவத்தால் முக்தி ஃபஜ் என்று இந்த குழு அழைக்கப்பட்டது. இவர்களின் தலைமையகம் மேற்கு வங்கத்தில் உள்ள கல்யாணியில் இருந்து தற்காலிகமாக செயல்பட்டது. கொரில்லா குழுவினருக்கு ஆயுத பயிற்சி, களப்பணி, பதுங்கி இருந்து தாக்குதல் மற்றும் கமாண்டோ பயிற்சிகள் வழங்கப்பட்டன. தேவையான ஆயுதங்கள் வழங்கப்பட்டது. பாக்கெட் சைஸ் வயர்லெஸ் செட்கள் மூலம் நிமிடத்திற்கு குறைந்தது 6 வார்த்தைகள் கொண்ட மார்ஸ் குறியீட்டு செய்திகளை அனுப்பவும் பயிற்சி அளிக்கப்பட்டது. November 1971 இறுதியில் 83,000 சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்கள் பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தனர். அவர்களில் 51,000 பேர் வங்கதேசத்திற்குள் இருந்து செயல்பட்டனர். கூடுதலாக 10,000 முஜிப் பாகினி பணியாளர்கள் இந்தியாவின் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவான ராவின் கீழ் பயிற்சி பெற்றனர். 1971 December 3 பாகிஸ்தான் விமானப்படை 11 இந்திய விமானப்படை தளங்கள் மீது முன்னெச்சரிக்கையாக வான்வழி தாக்குதலை நடத்தியது. பாகிஸ்தானால் ஒரு போர் வெற்றிகரமாக துவக்கப்பட்டது. இந்த நாள் கிழக்கு பாகிஸ்தானில் நடைபெற்ற வங்கதேச விடுதலை போரில் இந்தியாவின் பங்கை உறுதிப்படுத்தியது. இந்தியா வெற்றிகரமாக போரை முடித்து வைத்தது. 1971 போரில் பாகிஸ்தானுக்கு எதிரான வெற்றியை இந்திய படைகள் நினைவுகூரும் வகையில் December 16 தேதியை இந்தியா விஜய் திவாஸ் என்று கொண்டாடுகிறது. இன்னைக்கு இந்த சுதந்திர இந்தியாவில் நம்ம எல்லாருமே சுதந்திரமாக நம்ம விருப்பப்படுற ஒவ்வொரு செயல்களும் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இராணுவ வீரர்கள். ஏன்னா நம்ம குடும்பத்திலே பார்த்திங்கன்னா நம்மளை யாராவது ஒருத்தவங்க பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் நம்மளால் பீஸ்ஃபுல்லாக எல்லா விஷயங்களையுமே செய்ய முடியும். ஸோ அப்போது ஒரு நாட்டையே பாதுகாக்கிறது இந்திய இராணுவ வீரர்கள் தான். ஸோ அவங்கள எல்லா நாளுமே நம்ம நினைக்கிறே கிடையாது. சில சம்பவங்கள் என்று மட்டும்தான் நம்ம நினைப்போம், இல்லைனா படங்களில் பார்க்கும்போது நினைப்போம், இல்லைனா நமக்கு பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது இராணுவ வீரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கூட பேசும்போது அவங்களோட தியாகங்களை பற்றியும் அவங்களோட கடமை உணர்வை பற்றியும் நம்ம நினைப்போம். ஏன்னா நம்ம சாதாரணமாக மழை பெஞ்சாலே நடா மழை பெய்யுது, ரெண்டு நாள் மழை பெஞ்சாலே இன்னும் மழை நிற்கவே மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ ஆனால் அவங்களாம் பார்த்திங்கன்னா கடும் மழை, கடும் குளிர், கடும் வெயில் எல்லாத்தையுமே சமாளித்து ஒவ்வொரு பருவநிலைகளையும் சமாளித்து ஸோ நம்ம எல்லாரையுமே பாதுகாக்கிறதுக்காக எல்லையில் நிற்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அவங்கள நம்ம நினைவில் வச்சுருந்து அவங்களுக்கு நம்மளோட ஆதரவுகளை தந்தாலே போதும். ஸோ எல்லையில் இருக்க இந்திய இராணுவ வீரர்கள் எல்லாரையுமே நம்ம கண்டிப்பாக மதிப்பளிக்கணும், அவங்க எல்லாரையுமே நினைவில் வைத்திருக்கணுன்றது தான் என்னோட வேண்டுகோளும். நன்றி.
இந்திய ராணுவ வெற்றிகளில் 1971 ஆண்டு பாகிஸ்தானுடனான போர் வெற்றியே மணிமகுடமானது. அந்த வெற்றியின் பலனாக வங்கதேசம் விடுதலை அடைந்தது. போரில் தலைமை தாங்கி வியூகம் வகுத்து செயல்பட்ட தலைவர்களில் கூர்மதிக்கு கிடைத்த வெற்றியே இந்த வெற்றி. இந்திய ராணுவத்தின் தலைவராக இருந்த சாம் மானக்ஷா விடுதலை போரில் இந்தியாவுக்கு வெற்றியை வழங்குவதில் முக்கிய பங்கு வகித்தார். ஏப்ரல் 1971 ஆண்டில் இந்திரா காந்தி கிழக்கு பாகிஸ்தானில் இராணுவம் நுழைய வேண்டும் என விரும்பினார். இராணுவம் போருக்கு தயாராக இல்லை என்று மானக்ஷா பிரதமர் இந்திரா காந்தியிடம் கூறினார். இராணுவத்தை தயார் செய்ய சில மாதங்கள் அவகாசம் கேட்டார். இந்திரா காந்தி அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். அதே மாதம் இராணுவம் கிழக்கு பாகிஸ்தானில் ரா மூலம் முக்தி பாகினி விடுதலை படையை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை தொடங்கியது. சரியான நேரத்தில் சரியான வியூகத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட போர் நடவடிக்கைகள் இந்திய வெற்றியை உறுதி செய்தது. வெற்றியில் ஃபீல்ட் மார்ஷல் மானக்ஷாவின் பங்கு முக்கியமானது. சாம் மானக்ஷாவிற்கு மிக உயர்ந்த சிவில் விருதுகளுக்கான பத்ம விபூஷன் மற்றும் பத்ம பூஷன் விருதுகள் வழங்கப்பட்டன. ஜனவரி மாதம் 1973 ஆண்டில் மானக்ஷாவுக்கு ஃபீல்ட் மார்ஷல் பதவி வழங்கப்பட்டது. சுதந்திர இந்தியாவின் முதல் முப்படைகளின் தலைமை அதிகாரி அந்தஸ்துடன் கௌரவிக்கப்பட்டார் ஷாம் மானக்ஷா. வங்கதேச விடுதலை போரை முன்னறிந்து உள்நாட்டு குழப்பத்தை பயன்படுத்தி இந்தியா வெற்றி பெற முழுமையாக பின்னணியில் இருந்து மூளையாக செயல்பட்டவர் ஆர் என் காவ். 1968 ஆண்டில் ராமேஸ்வர் நாத் காவ் ரான் நிறுவனத்தின் தலைவராக வந்தவுடன் இந்திய துணைக்கண்டத்தில் பல விஷயங்கள் சூடுபிடிக்க தொடங்கின. நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 250 அதிகாரிகளுடன் இணைந்து அரசாங்கத்திற்கு அவர் வழங்கிய ஒரு திட்டத்தின் மூலம் வங்கதேச விடுதலை போரில் இந்தியா இறங்கியது. வங்கதேச விடுதலை போர் இந்திய இராணுவ வெற்றியாக மாறியது. அவரது அணி கவ் பாய்ஸ் என்று அழைக்கப்பட்டது. 1971 ஆண்டு போரின் வெற்றியில் அவரது வங்கிற்காக ஆர்கிடெக்ட் ஆஃப் பங்களாதேஷ் என அழைக்கப்பட்டார். கூர்மையான தீர்க்கமான மற்றும் இரக்கமற்ற முடிவுகளை எடுப்பவர் என ஆர் என் கவ் கருதப்பட்டார். பெரும்பாலும் திரைக்கு பின்னால் வேலை செய்தவர் ஆர் என் கவ். இவரது தலைமையின் கீழ் ரா வங்கதேச விடுதலை படையான முக்தி பாகினிக்கு மேற்கு பாகிஸ்தானில் வெற்றி பெற தீவிரமாக உதவியது. இது அண்டை நாடுகளுக்கிடையேயான மூன்றாவது போரை தூண்டியது. வங்கதேச விடுதலைக்காக உருவான முக்தி பாகினி படைகளுக்கு பயிற்சியும் உதவிகளும் அளிக்கப்பட்டன. சரியான நேரத்தில் இந்திய படையணி கிழக்கு பாகிஸ்தானுக்குள் நுழைந்தது. அதற்கு பிறகு புதிய வரலாறு எழுதப்பட்டது. ஒரு புதிய நாடாக வங்கதேசம் உருவானது. நேருவின் வழிகாட்டலில் அணிசேரா நாடாக உலகில் வலம் வந்து அமைதியான இந்தியாவின் பிம்பத்தை நிரந்தரமாக மாற்றி அமைத்தது வங்கதேச விடுதலை போர். இங்கிலாந்து, அமெரிக்கா, சோவியத் யூனியன் போன்ற வல்லரசுகளே ஒரு நாட்டை புதிதாக ஒரு போரின் மூலமாக உருவாக்கும் வல்லமை பெற்றிருந்தன. எல்லை சிக்கல் மிகுந்த நிலையில் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி ஒரு பிராந்திய வல்லரசாக இந்தியாவை உருவாக்கும் முயற்சியை வெற்றிகரமாக துவக்கி வைத்தார். 1971 போரில் இந்திய இராணுவம் பாகிஸ்தானை ஒவ்வொரு முன்னணியிலும் தோற்கடித்தது. இதன் விளைவாக வெறும் 13 நாட்களில் பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவில் சரணடைய வேண்டியிருந்தது. இந்த நாளில் இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 16 தேதியன்று விஜய் திவாஸை கொண்டாடுகிறது. இந்த ஆண்டு விஜய் திவாஸ் டிசம்பர் 16 தேதி 2021 அன்று பாகிஸ்தானின் படுதோல்வி மற்றும் பங்களாதேஷ் விடுதலையின் 50 ஆண்டு நினைவை குறிக்கிறது. பாகிஸ்தானின் மிகப்பெரிய தோல்வியை நினைவூட்டும் இந்த வரலாற்று புகைப்படம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு டிசம்பர் 16 தேதி 1971 ஆண்டு டாக்காவில் எடுக்கப்பட்டது. சரணடைவதற்காக பாகிஸ்தானின் ஜெனரல் ஏ கான் நியாசி கொண்டுவரப்படுவதற்கு முன்பு டிசம்பர் 16 தேதி அன்று என்ன நடந்தது தெரியுமா? ஆயிரத்து
1971 வங்கதேச விடுதலை போரின் கட்டளை தளபதியாக இருந்தவர். இந்திய ராணுவத்தின் JFR ஜேக்கப் டாக்காவுக்கு அனுப்பப்பட்டார். December 16, 1971 அன்று மேஜர் ஜெனரல் ஜேக்கப் டாக்கா விமான நிலையத்திற்கு வந்தார். பாகிஸ்தான் ராணுவத்தின் காரில் ஜேக்கப் சென்றபோது முக்தி பாகினியின் வீரர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். பாகிஸ்தானிய பிரிகேடியருடன் இந்திய ஜெனரல் காரில் இருப்பது அந்த வீரர்களுக்கு தெரியாது. காரில் இருந்து ஜேக்கப் வெளியே வந்தபோது முக்தி வாகினியின் வீரர்கள் விஷயத்தை புரிந்து கொண்டனர். ஆனால் அவர்கள் பாகிஸ்தான் பிரிகேடியரை கொல்ல விரும்பினர். அவர்களுக்கு நிலைமையை புரிய வைத்த மேஜர் ஜேக்கப் பிரிகேடியருடன் பாகிஸ்தான் ராணுவத்தின் தலைமையகத்தை அடைந்தார். நியாசி சரணடைய மறுத்து போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருப்பதாக கூறினார். அரை மணி நேரத்தில் முடிவெடுக்கும்படி நியாசியிடம் ஜேக்கப் கேட்டார். நியாசி சரணடையாவிட்டால் டாக்கா மீது குண்டுவீச்சுக்கு உத்தரவிடப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். இறுதியாக அரை மணி நேரம் கழித்து நியாசி சரணடைய ஒப்புக்கொண்டார். நம்ம எல்லாருமே ஒரு இரண்டு பிரிவினருக்கு ஒரு சமூகமா கடன்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒன்னு நமக்கு உணவளிக்கும் விவசாயிகள், அதே மாதிரி தங்களுடைய உயிரையும் துச்சம்னு நினைச்சு எல்லையில நின்று நமக்கு தினம் தினம் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கும் இராணுவ வீரர்கள், எல்லைப்படை வீரர்கள். தினம் தினமே அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய நன்றிகள் சொல்லணும். அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். பாகிஸ்தான் படையினர் 50 ஆண்டுகளுக்கு முன் சரணடைந்த போது எடுக்கப்பட்ட இந்த படங்களை பார்க்கும் எவருக்கும் இந்தியா மீது மீண்டும் போர் தொடுக்கும் எண்ணமே வராது என்பது உறுதி. இந்த அதிர்ச்சி தரும் கடந்த கால வரலாறு பார்ப்பவர்களுக்கு இரவுகளில் நிச்சயம் நல்ல தூக்கத்தை தராது. பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அடைந்த இந்த 13 நாள் போரின் வெற்றி என்பது என்றும் உருக்குலையாமல் நிற்கிறது. 1971 December 16 எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் என்பது ஒவ்வொரு பங்களாதேச குடிமகனின் வெற்றியாக விடுதலை நாள் நினைவாக என்றென்றும் நிலைத்திருக்கும். December 3 பாகிஸ்தான் இராணுவம் இந்திய பகுதிகளின் மீது பொழிந்த குண்டு மழைகளுக்கு இந்திய வீரர்கள் இவ்வளவு கடுமையாக பதில் வினை கொடுப்பார்கள் என கற்பனையிலும் நினைத்திருக்க மாட்டார்கள். மேற்கு பகுதியில் லோங்கேவாலா போர் முனையில் நடந்த போர் இன்றும் பாகிஸ்தானுக்கு கொடும் கனவாக இருக்கும். December 4, 1971 இரவு பாகிஸ்தானின் பீரங்கி படை பிரிவில் சுமார் 3000 வீரர்கள் முழு படையுடன் லோங்கேவாலா போஸ்டை டாங்கிகளால் தாக்கினர். அப்போது 120 இந்திய வீரர்கள் மட்டுமே மேஜர் குல்தீப் சிங் சந்தூரியின் தலைமையில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்தனர். எல்லையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கேப்டன் தரம்பீர் மேஜர் சந்தூரிக்கு பாகிஸ்தான் டாங்குகளின் முன்னேற்றம் குறித்து தகவல் தெரிவித்தார். இந்திய வீரர்கள் இரவு முழுவதும் பாகிஸ்தான் பீரங்கி படையுடன் போரிட்டனர். அவர்களுடைய பல டாங்கிகள் அழிக்கப்பட்டன. அடுத்த நாள் அதிகாலை இந்திய விமானப்படையின் 2 ஹண்டர் போர் விமானங்கள் பல பாகிஸ்தான் டாங்கிகளை குண்டு வீசி அழித்தன. பாகிஸ்தான் இராணுவத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. December 5 அன்று இந்திய வீரர்கள் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்களை அவர்களின் சொந்த எல்லைக்குள் விரட்டி அடித்தனர். அதேபோல 1971 போரில் இந்திய ராணுவம் பாகிஸ்தானை ஒவ்வொரு முனையிலும் தோற்கடித்தது. இதன் விளைவாக வெறும் 13 நாட்களில் பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவில் சரணடைய வேண்டியிருந்தது. இந்த நாளில் இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் December 16 அன்று விஜய் திவாஸை கொண்டாடுகிறது. இந்த ஆண்டு விஜய் திவாஸ் December 16 பாகிஸ்தானின் படுதோல்வி மற்றும் பங்களாதேஷின் விடுதலை 50வது ஆண்டு நினைவை குறிக்கிறது.